தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பிரம்மாண்டமான பீரியட் படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம ராஜமொழி அவருடைய பாகுபலி படங்கள் தான் இப்போது பாகுபலி ஆகட்டும் பாகுபலி தொடர்ந்து வந்த கேஜிஎஃப் ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களும் ரெண்டு பாகங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போது இந்த ரெண்டு படங்களோட முதல் பாகங்கள் அதாவது பாகுபலி முதல் பாகம் கேஜிஎஃப் முதல் பாகம் இந்த ரெண்டு படங்களுமே முதல் பாகம் கலெக்ஷன் பண்ண தொகை ஐநூறு கோடிக்கு மேலே அதே இந்த ரெண்டு படங்களோட இரண்டாம் பாகங்கள் கலெக்சன் பண்ணது ஆயிரம் கோடிக்கு மேலே பாகுபலி டூவும் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு கேஜிஎஃப் டூவும் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு இப்போது பாகுபலி கேஜிஎஃப் இந்த வரிசையில் உருவாகி இருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட முதல் பாகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடிக்கு மேலே மிகப்பெரிய வசூலை வந்து ஈட்டுச்சு இப்போ அதே மாதிரியே இந்த இரண்டாம் பாகம் வர இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த பொன்னின் செல்வன் இரண்டாம் பாகம் பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ மாதிரி ஆயிரம் கோடி வசூலை தாண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பல மாதம் நல்லா இருக்குது இந்த கேள்வியை இயக்குநர் மனிதர்கிட்டவே கேட்டபோது அவர் சொன்ன பதில் தான் வித்தியாசமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா கேஜிஎஃப் டூ பாகுபலி டூ இந்த ரெண்டு படங்களோட வசூல் ஆயிரம் கோடிக்கு மேலே அதே மாதிரி இந்த பொன்னின் செல்வன் இரண்டாம் பாகம் வசூலும் ஆயிரம் கோடிக்கு மேலே அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் அதை பற்றி எதுக்கு கவலை இந்த கவலையை தயாரிப்பாளரை தான் படணும் எனக்கு வந்து ஒரு கதை பிடிச்சிருக்கு அந்த நாவல் பிடிச்சிருக்கு ஸோ அதை நான் படமாக எடுத்திருக்கேன் அந்த படம் மக்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் விமர்சகர்களுக்கு பிடிக்கணும் இதுதான் என்னுடைய லட்சியம் ஸோ என்னுடைய கவலை எல்லாம் இது மட்டும் தான் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் கோடிக்கு மேல் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் ஆயிரம் கோடியை வசூலை குறி வச்சு தான் அந்த படத்தை எடுத்தேன்னு சொன்னால் அது வந்து கிடையவே கிடையாது எனக்கு ஒரு கதை பிடிச்சிது அந்த கதையை படமாக எடுத்து ரசிகலுக்கு பிடிக்க வைக்கும்னு ஆசைப்பட்டேன் ஸோ முதல் பாகம் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த இரண்டாம் பாகம் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஆயிரம் கோடி வசூல் பண்றது என்னுடைய நோக்கமோ இலக்கோ இல்லை அப்படின்னு மனித தெளிவாக சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட இந்த இரண்டாம் பாகத்துக்கான ஓப்பனிங் நல்லாவே இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் ஆயிரம் கோடி வசூலை அச்சீவ் பண்ணி பாகுபலி டூ கேஜி டூ வரிசையில் இணையதா இல்லையா அப்படின்னு